அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இறைவன் எங்கும் நீக்கமறை நிறைந்துள்ளான் என்கிறார்கள். அப்படி என்றால் அவனை காண முடியுமா என்பீர்கள். நாம் அவனை காண்பது மிக மிக சிரமம். ஆனால் இறைவனே நம்மை தேடி வருவான். அது எப்படி என்று இந்த பதிவில் பார்ப்போம். தன்னிடம் சீடனாக புதியதாக வந்து சேர்ந்தவரிடம் குரு கேட்கிறார், ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார் குரு. அதற்கு சீடன், இறைவனை அறிவதும் அடைவதும் தான் ஆன்மீகத்தின் நோக்கம் என்றார். அதற்கு குரு, சரி, இத்தனை நாள் ஆன்மீகத்தில் சாதம் செய்து வருகிறாயே, இறைவனை அறிந்தாயோ? சீடன் சொல்கிறார், இல்லை, ஆனால் முயன்று கொண்டிருக்கிறேன் என்றான். அதற்கு குரு சொல்றாரு, நல்லது, உண்மையிலே இறைவனை அறிந்து கொண்டு விட முடியும் என்று நம்புகிறாயா? அதற்கு சீடன், நம்புகிறேன், இருப்பினும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கிறது. குரு சொல்கிறார், இதனால் இந்த சந்தேகம் வருகிறது. அதற்கு சீடன், பலர் பல விதமாக இறைவனை பற்றி சொல்கிறார்கள், மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவை விட குழப்பமே மிஞ்சுகிறது என்றான் சீடன். அதற்கு குரு சொல்கிறார், நல்லது, எப்போது நீ உள்ளது உள்ளபடியே சொன்னாயோ அதுவே நல்ல சீடன் அப்படின்னு சொல்கிறார் குரு. இப்போது நான் வேறு விதமாக கேட்கிறேன், நீ ஆண்டவனை தெரிந்து கொள்ளவும் அடையவும் உண்மையிலே விரும்புகிறாயா என்றார் குரு. அதற்கு சீடன், ஆமாம் குருவே அப்படின்னு சொல்றாரு சீடன். அதற்கு குரு சொல்கிறார், உன் விருப்பத்தின் காரணமாகத்தான் நீ ஆன்மீக பயிற்சி ஈடுபட்டு இருக்கிறாய், அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறார் குரு. அதற்கு சீடன், ஆம் குருவே, அதே. அதற்கு குரு சொல்கிறார், அன்புள்ள சீடனே, நீ இறைவனை அடைய ஓர் எளிமையான மாற்று வழியை சொல்லித் தருகிறேன் என்றார் குரு. அதற்கு சீடன், மிகவும் சந்தோஷம் குருவே, இந்த வழிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். அதற்கு குரு சொல்கிறார், ஆனால் இந்த வழியை நீ இறைவனை அடைய முடியாது, ஆனால் இறைவன் தான் உன்னை வந்து அடைவார் அப்படின்னு சொல்றார் குரு. அதற்கு சீடன், இது குழப்பமாகவே இருக்கிறதே குருவே. அதற்கு குரு சொல்றாரு, ஒரு குழப்பமும் இல்லை, ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒரு அரசன் இருக்கின்றான், பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அவன் ராஜா. அவன் அருகே நெருங்குவதோ பேசுவதோ அறிவதோ எளிமையான விஷயம் அல்ல, முடியவும் முடியாது. ஆனால் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்கிற பிரஞ்சையோர் அருமையான காரியத்தை செய்கிறான். அவன் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் பயன்படியாக உழைக்கிறான். பல அறச்செயல்களை செய்கிறான். நாட்டுக்கு நன்மை பயக்கும் பல நற்காரியங்களை செய்கிறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போய் சேர்கிறது. ராஜாவோ அவரே நேரில் அவனை பார்க்க வருகிறார், அவனோடு உரையாடுகிறார், பாராட்டுகிறார், பரிசுகள் தருகிறார். இது நடக்கமில்லையா என்கிறார் குரு. நிச்சயமாகவே நடக்கும் குருவே என்றார். குரு மீண்டும் சொல்கிறார், இப்போது ராஜா தான் இறைவன், நீதான் நவன். நீ என்ன முயற்சி செய்தாலும் ராஜாவை நெருங்குவது சிறிது கடினமே. ஆனால் உன் செயல்கள் பலருக்கும் பயனுடையதாக இருந்தால் அந்த ராஜாவே, அதாவது இறைவனே உன்னை பார்க்க வருவார். எனவே இறைவனை பார்க்கும் முயற்சியை கைவிடு. இறைவனை உன்னை தேடி வரும் தகுதியான தானம் தர்மம் ஆகிய செயல்களில் ஈடுபாடு, இறைவனே உன்னை வந்து அடைவான். சரிதானே என்றார் குரு. அதற்கு சீடன், மிகவும் சரித்தான் குருவே, சரியான யோசனை. அதற்கு குரு சொல்கிறார், நல்லது சீடனே, இனி ஆன்மீகம் உனக்கு கை கூடும், போய்வா என்கிறார் குரு. சீடன் தெளிவடைந்து குருவிற்கு நன்றி தெரிவித்தான். நம் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை, இறைவனே நம்மை தேடி வருவார். இந்த கதையின் மூலமாக இறைவனை அடைய நீ என்ன முயற்சி செய்தாலும் அவனை நெருங்குவது சிறிது கடினமே. ஆனால் உன் செயல்கள் பலருக்கும் பயனுடையதாக இருந்தால் அந்த இறைவனே உன்னை தேடி வரும் தகுதி தானம் தர்மமே. அதை செய்தால் இறைவன் உன்னை வந்து அடைவான் என்கிறது இந்த கதை.